பஞ்சாப் மாநிலத்தை சேர்ந்தவர் தான் அசோக் சைனி. இவருடைய மனைவிதான் சுதி சைனி. கடந்த 14ஆம் தேதி அன்று சுதீஷ் தனது வீட்டு குளியலறையில் இரத்த வெள்ளத்தில் சடலமாக கிடந்தார். அவரை அசோக் கொலை செய்துவிட்டு தப்பியோடியது போலீசாரின் விசாரணையில் தெரியவந்தது. இதையடுத்து தலைமறைவாக இருந்த அசோக்கை போலீசார் சமீபத்தில் கைதும் செய்தனர். அவர் அளித்த வாக்குமூலத்தில் சம்பவத்தன்று என் மனைவி சுதி செல்போனை பார்க்க முயன்றேன், ஆனால் அவர் கொடுக்க மறுத்து எதிர்ப்பும் தெரிவித்தார். இதனால் இரவு வரை எங்களுக்குள் வாக்குவாதமும் ஏற்பட்டது. அன்று நள்ளிரவு 1:30 மணிக்கு தூங்கிக் கொண்டிருந்த எனது மனைவியை கோடாரியால் கடுமையாக தாக்கி கொலையும் செய்தேன். பின்னர் சடலத்தை குளியலறையில் போட்டுவிட்டு தப்பியும் விட்டேன். என் மனைவி சுதீஷ் அடிக்கடி சமூக வலைதளங்களில் வீடியோவும் பதிவிடுவார். இது எனக்கு பிடிக்கவும் இல்லை. அவர் நடத்தையின் மீது ஏற்பட்ட சந்தேகம் காரணமாகவே கொலை செய்தேன் என்றும் கூறியுள்ளார்.